மார்னிங் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு செல்ஃபிஸ் செல்ஃபிஸ் என்னது இது எப்படி ஆரம்பிச்சீங்க நீங்க நீ சொல்லாம நான் இப்போதானா ஆமா என்ன இதுல 6 மணிக்கு சம்பந்தம் உண்டா ஆமா வா மண்டே ஆட்டிட்டே ஆமா மண்டே சிஸ்டர் நீங்க அரட்டை சிஸ்டர்ஸ் தான் பெஸ்ட் தெரியுமா பிரதர்ஸ்லாம் வேஸ்ட் அரட்டை சிஸ்டர்ஸ் தான் பெஸ்ட் எது பெஸ்ட் இன்னைக்கு மொத்தத்துல நம்ம டாபிக் பேச முடியாது அதனால பசங்களோடு இணைந்த கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்க போறாங்க நம்மளுக்கு செப்டம்பர்ல இருந்து அக்டோபர்ல இருந்து அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க கல்லூரிகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பின்னாடியே பள்ளிகள் வருமா இல்ல நம்மளுக்கு இதே சேட்டை வீட்டுல வச்சுட்டு போயிட்டு இருக்குமா வந்து தெரியல இல்ல மொத்தத்துல எனக்கு கண்ணுக்கு முன்னாடி 2020 டாடா பாபாய் சொல்லி போற வரைக்கும் பிள்ளைகள் நம்ம கூட தான் இங்கே பக்கமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 2021ல தான் ஸ்கூல் வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னப்பா என்ன சொல்லுங்க தியோ ஒரு நாள் ஒரு காக்காவுக்கு ரொம்ப தாகம் ஆயிடுச்சு சரி தண்ணிக்கு வச்சு வந்தானே காக்கா ஐ சோ டட்டி ஐ சோ டட்டி ஐ ஃப்ளூவே ஐ ஃப்ளூவே ஃப்ளூ ஏர் அண்ட் ஃப்ளூ தேர் ஓகே இங்க பறந்தது அங்க பறந்தது அப்புறம் கீழே பார்த்தா வந்து குட்டி பாட்டு குட்டி பாட்டு ஓகே குட்டி பாட்டுக்கு லிட்டில் வாட்டர் லிட்டில் வாட்டர் இருந்துதா சரிமா என்னாச்சு ஜிராஃபி யானை வர வந்துச்சா ஆ ஆ
ஜிராஃபிக்கு ரொம்ப பசி வந்துச்சாம், அது வந்து செடி எல்லாம் சாப்பிட்டுச்சாம். அப்புறம் லைன் வந்து பயமுறுத்து வந்த உடனே வந்து ரொம்ப பயந்துச்சாம். அப்புறம் வந்து யானை, ஆமா லைனை பார்த்து பயந்துச்சு ஜிராஃபி. யானை வந்து தண்ணி அடிச்சு வந்து லைனை போ சொல்லிச்சாம். அப்புறம் ஜிராஃபியும் யானையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு இடம் அதுதான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்ல நான் செலிப்ரேட் பண்ண பர்த்டே விட காலேஜ்ல செலிப்ரேட் பண்ண பர்த்டேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே எனக்கு மறக்கவே மறக்காது. சோ அந்த நம்ம சைக்கிள் ஷெட் இருக்கும் இல்லையா, அந்த கார் ஷெட் அங்க வச்சுட்டு கேக் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சர்ப்ரைஸா வீட்ல இருந்து கூட்டு வந்து கேக் கட் பண்ணாங்க. சோ அது வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு யாராவது டீன் யாராவது பாத்துட்டு போறாங்க, ஹெட் யாராவது பாத்துட்டு போறாங்கன்றத விட பயங்கர காலேஜ் டீன் அது ஆபீஸ் முன்னாடியே வச்சு கேக் வச்சு கட் பண்ணதெல்லாம். சோ அந்த அரட்டை ஒரு ஸ்வீட் மெமரி கிடைச்சு, அதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாணவர்கள் வாழ்க்கையில தான் ஒரு சில இடங்களுக்கு போய் கிளீன் பண்றது, நிறைய மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். நடுவுல ஒரு நாள் ஒரு சின்ன கோர்ஸையும் நான் வந்து சொல்றேன். வந்து என்ன அப்படின்னா, அங்க ஒரு பையன் கொசுவுக்கு பயந்து இங்கே சுத்திட்டு இருக்கோம். ஒரு குழந்தை வந்து நம்ம அடல்ட்க்கு மூணு விஷயம் வந்து டீச் பண்றாங்க. டு பீ ஹாப்பி ஃபார் நோ ரீசன், காரணமே இல்லாம ஜாலியா இருப்பாங்க. சோ நமக்கு ஏதாவது காரணம் தான் சந்தோஷமா இருக்கும். அதுவும் இந்த இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏதோ ஒரு கவலை டென்ஷன்ல இருந்துட்டே இருக்காங்க. சோ அந்த விஷயம் நம்ம குழந்தைங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும், ரீசனே இல்லாம ஜாலியா இருக்கிறது. சோ டு ஆல்வேஸ் பீ பிஸி வித் சம்திங், ஏதோ ஒரு டாய்ஸ் வச்சுட்டு ஏதோ ஒரு அவங்க பிஸியா இருப்பாங்க. ஐயோ நமக்கு எதுவும் வேலை இல்லை, அவங்களாம் பிஸியா இருப்பாங்க. அது ரெண்டாவது விஷயம். And to know how to demand with all his might that which he desires. அதாவது நம்ம என்ன வேணுமோ டிமாண்ட் பண்ணி வாங்கிப்பாங்க.
நமக்கும் சரி நம்ம இந்த குழந்தைங்களுக்கு இப்ப இந்த குழந்தை வயசுல இருக்கு இல்லையா இந்த மூணு விஷயமும் இது அவங்க அடல்ட்டா பெரியவங்க எல்லாம் வரும்பொழுதும் இந்த பழக்கத்தை அவங்க அப்படியே கொண்டு வரணும் அதை மாறாம இருக்கணும் அவங்க மனசுலன்றதும் பெற்றோர்கள் கையில கட்டாயமா வந்து இருக்குக்கா இப்ப குழந்தைல எப்பவுமே ரீசன் இல்லாம ஹாப்பியா இருக்காங்கன்னா எவ்வளவு வயசானாலும் அந்த ஹாப்பி இருக்கணும்ன்றது வந்து பெற்றோர்கள் அந்த மனசுல பதிக்கணும் அவங்கள நெகட்டிவ் விஷயங்களை சிந்திக்கிறதுக்கும் மத்தவங்க என்ன தவறு பண்றாங்கன்றத நோட் பண்றதுக்கும் இதெல்லாம் நம்ம வந்து பிஸியா வச்சுக்கிறோமே தவிர அது நம்ம பிஸியா வச்சுக்கக்கூடிய விஷயங்களும் நல்லபடியா வச்சுக்கணும் இல்லையா ஒரு குழந்தையினுடைய பிஸினஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியா ஃபன்னியான பிஸினஸா தான் இருக்கும் ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா இருக்க மாட்டாங்க ஸோ இந்த குழந்தைகளோட நட்பு நம்ம வந்து இறுதி வரைக்கும் வச்சுக்கிட்டோம்னா எப்பவுமே நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் அதை வந்து நான் உண்மையிலே ஒரு ஒரு காலகட்டத்தில் அதை உணர்ந்தேன் நான் பண்ண ஒரு நிகழ்ச்சியின் மூலமா உணர்ந்தேன் நம்மளை சுத்தி ஒரு ரெண்டு குழந்தை நமக்கு நட்போட இருந்ததுன்னு வச்சுக்கோயன் என்னைக்குமே நம்ம வந்து ஹாப்பியா இருக்க முடியும் லைஃபோட யதார்த்தத்தை உணர்ந்துக்க முடியும் அவங்களும் வந்து நினைச்சுக்கணும் அதே மாதிரி குழந்தைக்கும் அந்த மனநிலைய விட்டு போகாம குழந்தை பருவத்திலே போகாம லைஃப் லாங் இருக்கிறதுக்கு கட்டாயம் நீங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணணும் பெற்றோர்கள் அப்படின்றத நம்ம எல்லாரும் நம்ம நாலு பேரும் அம்மா வந்து ரொம்ப வந்து ஹாப்பி ஜாலி ஃப்ரெண்ட்லி அம்மாவா இல்ல அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அம்மாவா தியோக்கு ஃப்ரெண்ட்லி அம்மாவா ஃப்ரெண்ட்லியா ஏ அப்பர்ணாக்கு எப்படி ஃப்ரெண்ட்லியா அம்மா ஃப்ரெண்ட்லியா இல்ல எப்படி ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லியா அப்பர்ணா தியோ थैंक यू ஆர்வன் நீங்க சொல்லுங்க ஆர்வன்க்கு எப்படி ஃப்ரெண்ட்லி ஓகே ஓகே ஏ ஓகே ஹை ஃபைவ் ஹை ஃபைவ் ஹை ஃபைவ் ஜி மட்டும் மட்டும் லவ் ஃபைவ் பேபி ஃபைவ் அதனால எல்லாரும்